குழந்தைக்கு அவங்க அப்பா தான் முதல் ஹீரோ அப்படின்னு சொல்ற மாதிரி, எனக்கு முதல் ஹீரோ வந்து எனக்கு எங்க அப்பா தான். அவரோட கல்யாண ரமன், மீண்டும் கோகிலா, கடல் மீன்கள், நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஒரு 17 படத்துல கமல் சார் வச்சு ஒரு 7 படம் பண்ணியிருக்காரு. அவரோட படங்கள் எல்லாமே என்ன ஒவ்வொரு இடத்துல அவர் இம்ப்ரெஸ் பண்ணும். அது முக்கியமா மீண்டும் கோகிலான்ற ஃபிலிம் என்ன, நான் எங்க அப்பா ஹீரோ பாக்குறேன், பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எங்க அப்பா என்ன ஹீரோ பாக்கணும், அதுதான் ஒவ்வொரு தகப்பனுக்கும் இருக்கிற ஒரு விஷயம். நேதாஜி மியூனிக் ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்காக நான் பண்ணப்பட்ட படம் அது. ஆனால் வந்து அதில் என்னை பொறுத்தவரையும் இந்த பிளேம், அந்த படம் ஓடலைங்கிறது கண்டிப்பாக இந்த பிளேம் எல்லாம் எனக்கு சேர்ந்தது தான். யாருக்கும் எந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸும் கிடையாது, குறையும் கிடையாது, எல்லாமே அது காரணக்கர்த்தா நானாக தான் இருக்க முடியும் இந்த பட இவனுடைய தோல்விக்கு சொல்கிறேன். ஆனால் இதுக்கப்புறம் வந்து என்ன நம்ம செய்ய வந்தோம், நம்ம என்ன சினிமா பண்ண வந்தோம், நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்தது. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம், ஒரு நான் 7 வருஷத்துக்கு முன்னால் நான் பார்த்த, எனக்கு நான் ஃபேஸ் பண்ண ஒரு சின்ன பெயின், ஒரு 2.5 வயசு குழந்தைய நான் வந்து ஆர்டிஸ்டிக் குழந்தைய நான் பார்த்தேன். நான் ஸ்கூலில் சேர்த்து வச்சாங்க, அங்கே வந்தாலும் படிக்க முடியல, டீச்சர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. ஸ்கூலில் வச்சு டிசி கொடுத்து அமிச்சிட்டாங்க ப்ரைவேட் ஸ்கூலில். ஓரளவுக்கு அவங்களுக்கு வசதிகள் இருந்தாலும் நல்ல ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்க நினச்சா கூட அவங்களுக்கு முடியல. அந்த டைமில் காப்பரேட் ஸ்கூலில் தான் போய் அந்த பையனை படிக்க வச்சு, அங்கே வந்து பேரண்ட் யாராவது ஒருத்தவங்க, அம்மாவோ அப்பாவோ யாராவது வந்து உட்காரலாம் பையனை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. அது மாதிரி அவங்க அம்மா வந்து உட்கார்ந்தாங்க. அவங்க ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, எஃபர்ட் போட்டாங்க. சின்ன சின்ன விஷயங்கள், பாத்ரூம் போகணுன்னா எப்படி சைன் பண்ணணும், ஒரு விஷயம் தண்ணி குடிக்கணும்னா எப்படி பண்ணணும், கிளாஸில் அழக்கூடாது, சின்ன சின்ன விஷயங்கள்ல அவனோட குவாலிட்டிஸ் இம்ப்ரூவைசேஷன் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்போ தான் வந்து என்னென்னா, ஒரு எப்போ எனக்கு இந்த கதையை எடுத்து பண்ணணும்னு தோணும் ஒரே ஒரு விஷயம்னா, அந்த பையன் கிளாஸ்லேயே லாஸ்ட்டாக வந்த ஒரு பையன், 40 பசங்களை கடைசி பையனாக இருந்த பையன், டீச்சருக்கு மத்தியில் அதே வந்து ஒரு 2 வருஷம் கேப்பில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. சில பேர்லாம் இப்படி தான் நடப்பாங்க, சில பேர் இப்படி இப்படி நடப்பாங்க, கால் ஃபுட் மாறிக்கிட்டே இருக்கும். அப்புறம் சில பேர் பேசுவாங்க, சில பேர் பேச முடியாது, சில பேர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, சில பேர் இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தேன். இந்த ஆட்டிசம் பற்றிய பார்த்தீங்கன்னா ஒரு 100 படம் வந்துருச்சு. அது ஒவ்வொரு படம் நீங்கள் சொல்லி மராத்தன் சொல்கிறீங்க, மிராக் நிறைய படங்கள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வந்து ரன்னிங் வச்சு நிறையா பண்ணியிருக்காங்க, ஃபுட்பால் பிளேயர் வச்சு பண்ணியிருக்காங்க, ஒரு ஜாக்கியை வச்சு பண்ணியிருக்காங்க, ஒரு நிறைய விஷயங்கள், நிறைய கலங்கள் இருந்தது. எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் பேசின ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா அதில் மராத்தன் ஒரு விஷயம் இருந்தது. அது ஒரு கோயின்சன்ஸ் தான், பட் கண்டிப்பாக அந்த படம் பார்க்கல அப்படின்னா போய் சொல்லவே மாட்டோம். பார்த்தோம், அதில் நிறைய விஷயங்கள் இன்ஸ்பயர் பண்ணோம், நிறைய இன்ஸ்பயர் ஆச்சுங்கிறது. ஒன்று இன்றைக்கும் அந்த படத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு 2 சீன் கூட காம்படிஷன் சொன்னால் கண்டிப்பாக இருக்காது, கண்டிப்பாக படம் பார்த்தவங்க கண்டிப்பாக தெரியும் அது.